அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை மற்றும் அதன் பலன்களை பற்றியும் பார்ப்போம். சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் வேண்டியது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களும் நமக்கு கிடைத்துவிடும். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அளிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே மாத சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகிறது. ஆண்டின் ஆவணி மற்றும் மாசி மாத காலத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகிறது. கிருஷ்ணர், உருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரின் அருளை பெற்றனர். சிவனை பிரிந்த சக்தி இந்த விரதத்தை மேற்கொண்டுதான் சிவனை அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது. பாண்டவர்கள் கூட இந்த விரதம் இருந்தே வெற்றி பெற்றனர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. தன்னை கிண்டல் செய்த சந்திரனின் ஆணவத்தை கண்டித்து சாபமிட்டார் விநாயக பெருமான். ஆணவம் ஒளிந்த சந்திரன் இந்த சதுர்த்தி நாளில்தான் அனுகிரகம் பெற்றார். எனவே இந்த நாளில் கணபதியை தரிசித்து விட்டு சந்திரனை காணலாம் என்று சொல்லப்படுகிறது. எண்ணியது யாவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடஹர சதுர்த்தி ஒரு எளிமையான விரதம். இப்பொழுது சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்ப்போம். சங்கடஹர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள விநாயகரை முதலில் தரிசித்து விட வேண்டும். பின்னர் குளித்து முடித்து விநாயகருக்கு விளக்கேற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம். தூப தீப நெய்வேத்தியம் செய்வது சிறப்பானது. அன்று முழுவதும், அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது நல்லது. மாலை வேளையில் அருகிலுள்ள கணபதி கோயிலுக்கு சென்று சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். வசதி இருந்தால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்யலாம். பிரசாதமும் அளிக்கலாம். வழிபட்டு வீடு திரும்பும்போது அந்த நாளைய சந்திரனை தரிசித்து வேண்ட வேண்டும். அதன் பிறகு உணவு முடித்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம். முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம். தேய்பிறை செவ்வாய்க்கிழமை என்று வரும் சதுர்த்தி திதியில் துவங்கி ஓராண்டு முழுமையாக இந்த விரதம் இருந்தால் எண்ணியது எண்ணியவாறே நடக்கும். எல்லா காரியமும் தடையின்றி நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விரதத்தால் தீராத நோய் தீரும், நிலையான இன்பம் கிட்டும். கல்வி அறிவு, புத்தி கூர்மை, காரியங்களில் வெற்றி, நீண்ட ஆயுள், நிலையான ஆரோக்கியம், பெருமைக்கு உரிய புகழ் என எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் என்று புராணங்கள் சொல்கின்றன. சனி தோஷத்திற்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிப்பவர்களுக்கு இந்த விரதம் ஒரு நல்ல விடிவு என்றே சொல்லலாம். வாழ்வின் எல்லா நன்மைகளையும் அளிக்கும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் மகிமையை உணர்ந்து பலன் பெறலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.